ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அனுபவித்த குடும்பங்களாக அன்னையின்
பாதம் ஒன்று கூடியுள்ளோம். அன்னை இறை திட்டத்தை கடுமையாக ஏற்று திருச்சட்டத்தில் உள்ளவற்றை வாழ்வதனால் அன்னைக்கு விழா அளிக்கின்றோம். அன்னை தனது மகனை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவைத்தான் இன்று நாம் பெரும் விழாவாக கொண்டாடி வாழ்கின்றோம். அன்னை மரியா மகனின் பிறப்பிலிருந்து மரணம் மட்டும் தன் வாழ்க்கை பயணத்தை இறைவனிடம் ஒப்படைத்து வாழ்வதுதான் அவ்வளவு பெரிய காணிக்கையாக அமைகின்றது. இறை திட்டத்தின் முழு இறைவையும் முடித்தவளாக அன்னை காணப்படுகின்றாள். எனவே அன்னை இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே நிகழட்டும் என்று வாழ்ந்தது போல அன்னையின் பிள்ளைகளாகிய உம்மையும் வாழ அழைத்து நிற்கின்றாள். அவள் உமக்காய் கலந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கின்றாள். அன்னையை பின்பற்றும் நாம் அவளிடம் காணப்பட்ட பண்புகளை உமதாக்கி வாழ முற்படுவோம். எமது விண்ணப்பங்கள் ஏக்கங்களை அவளிடம் ஒப்படைப்போம். அந்த காணாவூர் திருமணத்தின் குறையை தீர்க்க தனது மகனிடம் கலந்து பேசியது போல எங்கம் எமக்காய் கலந்து பேசவும் இச்சவரை எமது குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வாதங்களால் நினைத்தது போல் தொடர்ந்து வரும் காலங்களிலும் அன்னையின் ஆசீர்வாதம் எமக்கு கிடைத்த கைதனை மன்றாடிக் கொள்வோம். Thank you.
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் மரியாள் தனது மகனை, தனக்கென்றிருந்தவரு மகனை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்ததை நினைவு கூறுகின்றோம். பல்வேறு புதுமைகளை, அருள்களை நாங்கள் புதுமை மாதா காணிக்க மாதாவிடமிருந்து பெற்றிருக்கின்றோம். இவற்றிற்கெல்லாம் அந்த அன்னை மூலம் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்தும் இந்த அன்னை நம்மை பாதுகாக்க வேண்டும், புதுமைகளினூடாக நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக் கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Please stop.
அனுபவமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்டு உம்முரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்குள் வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகின்றேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்குள் வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகின்றார் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகின்றவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவக்காரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவர்க்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தின் முன்னிய ஆண்டுகளிலிருந்து யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, படைகளின் ஆண்டவர் இவர், இவரை மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர்.
இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளை போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமறவருக்கு துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாகவிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வெளிப்பாடு அள்ளும் மொழி இதுவேயும் மக்களாகிய இஷ்டேலுக்கு பெருமை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்றார்.
குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தில் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இதோ உம்முடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்கர்களாக இருக்கின்ற நாங்கள் மரி அன்னை மீது அளவு கடந்த பக்தி உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆகவேதான் அவளை வெவ்வேறு பெயர்கள் சூட்டி நாங்கள் ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாதத்திலேயும் ஏப்ரல் மாதம் நவம்பர் மாதத்தை தவிர மற்றெல்லா நாளும் நாங்கள் விழா கொண்டாடுகின்றோம். ஏனென்று சொன்னால், திரு அவை அவள்தான் திறமையாக மீட்கப்பட்டவள், முதலாவதாக மீட்கப்பட்டவள் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றது. இன்று நாங்கள் காணிக்க மாதா திருநாளை கொண்டாடுகின்றோம். அதாவது மரியாள் யூத சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆலயத்திற்கு சென்று தன் மகனை ஒப்புக்கொடுத்து மீட்கின்றாள். ரெண்டு புறா அங்கே வைத்து காணிக்கை மாதா பெருநாள் நமக்கு முதலாவதாக இதை நினைவூட்ட வேண்டுமென்றால், தனக்கென்று தன்னிடமிருந்ததை அல்ல, தனக்கென்றிருந்ததை மரியாள் ஒப்பு கொடுத்தாள். இதுதான் அவளிடத்தில் விளங்கிய மிக மிக பெரிய பண்பு. இருக்கிறதில் அள்ளி கொடுப்பதிலே பெரும் தன்மை இல்லை. தனக்கென்றிருந்தது தன்னுடையதை அவள் இறைவனுக்கு கொடுக்கின்றாள். இதுதான் மரி அன்னையின் வாழ்விலே மிக உன்னதமாக சேர்கின்ற ஒரு பண்பு. நாங்கள் எல்லாரும் எங்களிடத்தில் இருக்கிறத கொஞ்சத்தை எடுத்து கொடுப்போம், எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறத கொடுக்கணும், எங்களுக்கென்று இருக்கிறத கொடுப்பதற்கு நாங்கள் தயங்குவோம். ஆனால் மரியாள் இன்று இந்த திருநாளிலே நமக்கு சொல்லித்தரும் பாடம், நாங்கள் எங்களுக்கென்று இருப்பதை இறைவனுக்கு கொடுத்தால்தான் இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் பல்வேறு செயல்களில் ஈடுபடுகின்றோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் அது உன்னதமானது இன்றைய திருநாள் நமக்கு எடுத்து கூறுகின்றது. தனக்கென்றிருந்தது ஒரே ஒரு பிள்ளை, அதையே அவள் கடவுளுக்கு கொடுக்கின்றாள். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே விசுவாசத்தின் தாயாக விளங்குகின்றாள். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் தனக்கென்றிருந்த ஒரே புதல்வனை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க கேட்ட பொழுது கொண்டு போகின்றார். அதை காணிக்கையாக கொடுக்கப்பட பொழுது ஆண்டவன் இறைவன் அவரை மறிக்கின்றார். அங்கேயும் நாங்கள் காண்கின்றோம்,
தனக்கென்று இருந்ததை தன் வாரிசு அதுதான் என்று இருந்ததை கடவுள் கேட்டபொழுது கொடுக்கின்றார். ஆகவேதான் அவரை பழைய ஏற்பாட்டிலே விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் இங்கே மரியாள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மரியாள் தனது வாழ்க்கையிலே நாங்கள் காண்கின்றோம், ஆகட்டும் உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று சொன்னவள் எதிர்காலம் எப்படி அமைந்திருக்கும் என்று சொல்லி கிஞ்சித்தும் யோசிக்கவில்லை. ஏனென்றால் இறைவனிடையே முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்தாள். அவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பியிருந்தாள். ஆனால் வாழ்விலே பல துன்பங்களை அனுபவித்தாள். கணவன் புரிந்து கொள்ளவில்லை, இடப்பெயர்வுகள், பிறந்த குழந்தையை கொண்டு திரிஞ்சது, எல்லாம் வளர்ந்து வர 12 வயதிலே அவர் காணாமல் போய் அவரை கண்டுபிடித்த பொழுது அவர் சொன்னவர், நான் என் தந்தையின் அலுவலாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கடிந்து கொண்டார். அதையும் அவள் பொறுமையாக ஏற்று வளர்த்து வந்து அவர் பகிரங்க வாழ்வை தொடங்கும் பொழுது சந்தோஷப்பட்டார். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்கின்றார். ஆனால் அது ஒரு சொற்பாண்டுகள் அவர் கடைசியாக பாடுகள் பட்டு மரிக்கின்றார். அந்த நேரமும் அவள் விசுவாசத்திலே அசைந்து போகவில்லை. சிலுவையில் நின்று மகனை ஒப்பு கொடுத்து நம் எல்லோருக்கும் மீட்பை பெற்று தந்திருக்கின்றார். இதைத்தான் அவளிடத்தில் இருந்த பிரமாணிக்கம். ஆண்டவனுக்கு ஆம் ஆகட்டும் என்று சொன்னவள் கடைசி வரையும் பிரமாணிக்கமாக இருந்தாள். இது அவளிடத்தில் இருந்த இன்னொரு பண்பு. துன்பங்கள், கஷ்டங்கள், இடப்பெயர்வுகள், தன் கணவன் தன்னை நம்பாத பொழுதெல்லாம் தனது பிரமாணிக்கத்திலே அவள் விடவில்லை. நாங்கள் எல்லோரும் இந்த மரியா அன்னையிடமிருந்து படிக்க வேண்டியது பிரமாணிக்கம். எந்த நிலையிலையும் நாங்கள் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருப்போம். அவரிடத்தில் விளங்கிய பண்பை நாங்கள் இன்று எடுத்து பார்த்தால் இந்த பிரமாணிக்கம் என்ற சொல்லு அற்றுப்போகின்றது. ஆசிரியன் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறத விட்டுட்டு டியூஷன் வகுப்பில் நல்லா படிப்பார். இங்கே பிரமாணிக்கம் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்க வேண்டும், டியூஷனுக்கு தான் அந்தரப்பட்டு போய் படிப்பிக்கிறார். ஒழிய பள்ளிக்கூடம் படிப்பிக்கிறது கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறார்களா? இப்படியாக பல கேள்விகளை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் ஆம் என்று சொல்லி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லித்தான் திருமணம் ஆண்டவன் முன்னிலையிலே இருவரும் தங்களுடைய சம்மதத்தை சொல்லி வருகின்றார்கள். ஆனால் இப்பொழுது சில நேரம் ஒரு மாதம் ஒரு கிழமை ஒரு 3 நாள் ஒரு நாளிலேயும் விவாகரத்து நடக்கும். ஏன் என்று சொன்னால் தியாக வாழ்வில்லை, மற்றவருக்கென்று வாழ முன்வந்து விட்டு பிறகு நான் எனது விருப்பம் என்று சொல்லி வாழத் தொடங்கி விவாகரத்தில் முடியும். ஆலயத்தில் வந்து சொல்லும் பொழுது எல்லாம் சொன்னார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லி. ஆனால் ஒரு நாளிலேயே அதெல்லாம் போகுது. என்ன காரணம் என்றால் பிரமாணிக்கம் என்ற சாமான் கெஞ்சித்தும் இல்லை. தியாகம், குடும்ப வாழ்வு, கணவன் மனைவிக்காக வாழுதல், மனைவி கணவிக்காக வாழுதல், ரெண்டு பேரும் பிள்ளைகளுக்காக வாழ், அதிலே தான் இறைவனின் ஆசியும் வரும். அடுத்து நாங்கள் மரியாளிடம் காண்கின்றோம் பிறதுவை அவர்கள் உணர முதல் தானாக போய் அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பண்பு. எலிசபெத் முதிர்ந்த வயதிலே கருத்தளித்திருக்கின்றாள். பிரசவம் கடினமாக இருக்கும் என்று உணர்ந்தவள் தானாக தானும் வயிற்றிலே குழந்தையை தாங்கி கொண்டிருந்தவள் நடந்து போய் எலிசபெத்துக்கு உதவி செய்கின்றாள். கானாபூர் திருமண விழாவிலே ஒரு குறை ஏற்பட போகின்றதுன்னு சொல்லி யாரும் காண முதல் அவள் அதை கண்டு போய் தன் மகனிடம் அதை நிவர்த்தி செய்யும்படி கேட்கின்றாள். எனது நேரம் வரவில்லை, நீ போ என்று சொன்னவர் அவள் என்ன சொல்கின்றாள், அவர் சொல்கின்றபடி செய்யுங்கள். சொன்ன பொழுது மகனு கல்லை இட்டுட்டு போனவள்.
அது ஒரு புதுமையை, முதலாவது புதுமை மரியாள் கேட்டுத்தான் ஆண்டவன் இயேசு செய்தார். நாங்கள் புதுமை மாதாவில் சொல்வது இதுதான் பின்பக்கத்தில் வரும். நாங்கள் மாதாட்ட வந்து கேட்டு அவர் எங்களுக்காக வேண்டி தன் மகனிடம் பரிந்து பேசுவா அல்லது அவர் சொல்கின்றபடி செய்யுங்கள் என்று கட்டளையிட்டு அது நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை. இல்லாவிட்டால் நீங்கள் புதுமை மாதாட்ட வாழ தேவையில்லை. அவர் செய்கின்ற புதுமை என்ன? கானாவூர் திருமண விழாவிலே குறை கண்டு தன் மகனிடம் கேட்டு பரிந்து பேசி கடைசியாக கட்டளையிட்டார் செய்யும். அது எங்களுடைய வாழ்விலேயும் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் என்பார்களே, நாங்கள் புதுமை மாதாலே இவ்வளவு பக்தி வச்சிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலேயும் நாங்கள் போய் உதவி செய்வோம். அவர்கள் கேட்டு நாங்கள் உதவி செய்வதிலே அது பெருசல்ல. அவருடைய தேவையை அறிந்து நாங்களாக போய் அதை செய்தால் அதுதான் புண்ணியம். மரியாள் நமக்கு கற்றுத்தருவது இது. பிறர் தேவை அவர்கள் அறியும் முதல் நாங்களாக போய் செய்வர். ஆகவே அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்கர்களாயிருக்கும் நாங்கள் மரியன்னையிலே அளவு கடந்த பக்தி மற்றவர் எங்களிடம் கேட்டால் விளக்கம் சொல்ல முடியாது. அது என்ன? நீங்கள் இயேசுநாதரை விட்டுட்டு போய் மரியாள் போகிறீங்களே, அவளைத்தான் திருதவை எங்களுக்கு முன்மாதிரியாக தந்திருக்கு விசுவாசத்திற்கு. எப்படிப்பட்ட விசுவாசம் என்றதை நான் சொன்னேன், தனக்கென்றிருந்ததை கொடுக்கின்றாள். ஆண்டவரின் அடிமை என்று சொன்னவள் கடைசி வரையும் பிரமாணிக்கமாக இருக்கின்றாள். பிறர் தேவை அறிந்து உதவி செய்கின்றாள். ஆகவேதான் நாங்கள் இந்த அன்னையிடம் ஓடிப்போகின்றோம். விளங்கம் நாங்கள் சரியாது. புதுமை மாதா என்று வச்சிருக்கின்றோமேன், கானாவூர் திருமணத்தில் நடந்த புதுமையை நீர் எனக்கு செய்யும். அதுதான் நாங்கள் இந்த அன்னையிடம் கேட்போம். எத்தனையோ ஆயிரம் மக்கள் இங்கே வந்து மன்றாடுவது அவர்கள் நினைக்கிறே இல்லை. இதுதான் அர்த்தம். கானாவூர் திருமணம் விழாவில் நீர் செய்த நீர்தானே, இப்போ செய்யும் எனக்கு அந்த புதுமையை. அந்த விசுவாசத்திலே தான் வாழாள். இது நீங்கள் விளங்கப்படுத்த முடியாது. மற்றவர்கள் பாதி சொன்னால் ஏன் ஜேசுநாரிட்ட ஜேசுநாரிட்ட நேராக போகலாம். ஆனால் எங்களுக்கு அவரே தந்திருக்கும் பெயர் இதோ என்று சொல்லி. ஆகவே தான் நாங்கள் அவளிடத்தில் இருக்கின்ற பண்புகள், முதலாவது தனக்கென்றிருந்ததை கடவுளுக்கு கொடுக்க முன் வந்தாள். தன்னிடம் இருந்து எல்லாத்திலையும் அள்ளி கொடுக்கவில்லை, தனக்கென்றிருந்து அதே ஒன்றை கடவுளுக்கு கொடுத்தாள். இறைவன் ஆசீர்வதித்தார். பிரமாணிக்கம் ஆகட்டும் என்று சொன்னவள் கடைசி வரையும் தவறவில்லை. எங்களுடைய வாழ்விலையும் நாங்கள் பிரமாணிக்கமாக இருக்கோம். நமது கடமைகளை செய்வதிலே பிரமாணிக்கமாக இருக்கணும். இப்போ எல்லாம் காரணங்கள் சொல்லி தப்புறது தான் எங்களை பெரிய கட்டித்தனம். சரியான மூளை எங்களுக்கு பாருங்கள். முந்தி இருந்தவங்களை நேரம் மடையர்கள் இருந்தால் கீழ்ப்படிந்து எல்லாம் செய்தார்கள். இப்போ ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லி அது அப்படி இப்படின்னு சொல்லி வளைஞ்சு போக தெரியுமே ஒழிய பிரமாணிக்கமாக இருக்க தெரியாது. ஏன்? துறவர வாழ்விலையும் இதுதான். ரெண்டாம் அருள் சின்னப்பர் புனிதர் இந்த நாளை துறவிகள் நாளாக வைத்திருந்தார். பிரேரணப்படுத்தினர் காணிக்க மாதா பெருநாள். ஏன் காணிக்க மாதா மாதிரி பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும்? துறவிகள் தங்களை முழுக்க அர்ப்பணிக்க வர வேண்டும், மற்றது சேவையில் ஈடுபட வேண்டும். அதுக்காக வேண்டிதான் இந்த நாளை புனித ரெண்டாம் அருள் சின்னப்பர் பாப்பரசர் துறவிகள் நாள் என்று சொல்லி வைத்தவர். காரணம், அவர்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், தங்களை இறைவனுக்கு முழுக்க முழுக்க அர்ப்பணிக்க வேண்டும், பிறருக்கு நன்மை செய்வதிலே முன்வர வேண்டும். மாந்தவர்களே, ஜான் பாவல் என்றொரு ஜெஸ்வீட் சுவாமி, பெரிய நன்றாக படித்தவர், கன புத்தகங்கள் எல்லாம் எழுதினவர், ஞானொடுக்கங்கள் கொடுப்பதிலே மிகவும் பேர் போனவர். அவர் தனது வாழ்க்கையிலே சொல்கிறார், தான் 40 வயதாக இருக்கும் பொழுது இந்த பாத பியோ பியோ சுவாமியை பற்றி இப்பொழுது அவர் புனிதர் அவரை காணணும் என்று சொல்லி தான் ரோமுக்கு போனேறான். போய் அவரை கண்டு பார்த்தா என்ன இது, பெரிய புதுமை இல்லையென்று வந்துட்டார். வந்துட்டு காகிதம் எழுதினார், உலகத்தில் மிக சிறந்த செவம் எதுன்னு சொல்லி.
அப்போ ஃபாதர் பியோ சுவாமி ஒரு சின்ன ஒரு துண்டு அனுப்பியிருந்தார். உலகத்தில் மிக சிறந்த சிவம் உமது சித்தம் என்னில் நிறைவேறட்டும், தாய் வில் பி டன். அப்போ அதை பார்த்துட்டு சுரட்டி அறிஞ்சிட்டு போயிட்டார். இது என்ன? ஆனால் பெரிய பிரசங்கியாக தான் வந்த பொழுது புத்தகங்கள் எல்லாம் எழுதின பொழுது சொல்கிறார், இப்போதான் நான் உணர்ந்தேன் பியோ சுவாமி எனக்கு சொன்னது, என்னதான் இருந்தாலும் கடைசியாக வந்து மது சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி வாழ்வது மிக மிக கஷ்டம். மது சித்தம் நிறைவேறட்டும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிவத்திலே விண்ணிலத்தில் இருக்கிற எங்கள் சந்தி என்றதை சொல்லி மூன்று உமது நாமம் வச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் வருக, மூன்றாவது உமது சித்தம் என்னில் நிறைவேறு. அது சும்மா வாய்ப்பாட்டில் சொல்கிறமே ஒழிய அதை தியானித்து அது எவ்வளவு கஷ்டமானதுன்றதை யோசிக்கிறேன். அதுதான் நாங்கள் முதல் மூன்றில் சொல்கிறோம். புரதங்களை சேவைகள் அன்றாட உணவை மன்னியுங்கள், மற்றவர்களிடம் மன்னிப்பது தீமையில் விழப்படாது. நாங்கள் சொல்கிறோம் அந்த சபத்தில் மூன்று முதல் மூன்றும் இறைவனை போடுகின்றோம். நாமம் ராஜ்யம் வருக, உமது சித்தம் நிறைவேறுக. ஆகவே என் பாந்தவர்களே, எங்கள் எத்தினத்திலே புதுமை மாதாவை நாங்கள் நினைவு கூறும் பொழுது எங்களுக்கு அவள் எல்லாவற்றிலும் பார்க்க மேலாக முதன்மையாக இருக்கின்றால் நாங்கள் அவளை பின்பற்ற வேண்டும். அவளிடம் நாங்கள் ஓடி வருவது ஏனென்றால் எங்களுடைய சேவையை நாங்கள் உணர முதல் தன் மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவாள். அந்த அன்னியை விட வேறொரு இந்த உலகத்தில் இல்லை. அதைத்தான் திருவவை முன்மாதிரியாக தந்து நாங்கள் எல்லோரும் மரியன்னையை பின்பற்ற வேண்டும். அவரிடத்தில் விளங்கிய தனக்கென்றிருந்ததை தன்னுடையதை கொடுத்தால் நாங்களும் கொடுக்க வேண்டும், பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். உமது சித்தம் நிறைவேறுக ஆகட்டும் என்று சொன்னால் கடைசி வரையும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். பிறர் தேவை அறிந்து உதவி செய்தல், இதற்காக நாங்கள் நன்னை மூலம் இறைவனை வேண்டுவோம். ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் உங்களுக்கு சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்ற மரியன்னையுடைய வார்த்தை
ஆண்டவர் இயேசுடைய முதல் அருமடையாளத்திற்கு வழிகாட்டியது. எங்களுடைய வாழ்விலும் இன்றும் அந்த அன்னையங்களை கேட்டுக்கொள்வது, தம்முடைய திருமகனை காட்டி அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்விலும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி நடக்க இறை ஆசீர் வேண்டி எங்கள் பாதுகாவலியாம் புதுமை மாதா எங்களுக்கு பரிந்து பேசுகின்றவராக இருக்க எங்களுடைய தேவைகளை அவரிடம் சமர்ப்பித்து அவற்றுக்காக மன்றாடுவோம். திரு அவைக்காக உம்மிடம் வருகின்றோம். உமது பணியை தொடர்ந்தாற்றி வருகின்ற திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஒவ்வொருவரும் தமது பணிவாழ்வில் ஏற்படுகின்ற சவால்களைக் கண்டு மனம் தளர்ந்து போகாது உமது துணையுடன் அதை வெற்றி கொண்டு தொடர்ந்தும் திருச்சபையின் வளர்ச்சிக்கு உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னை மரியாவை மனுக்குலத்திற்கு தாயாக தந்த அன்பின் தகப்பனே, மனுக்குலத்திற்கு தாயாக தரப்பட்டுள்ள எமது அன்னையிடம் இதுவரையிலும் நாம் பெற்றுக்கொண்ட அருள் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறி தொடர்ந்தும் அவரது ஆசியும் பரிந்துரையும் எம் ஒவ்வொரு குடும்பங்களோடும் என்றும் இருந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தகப்பனே, போதை பொருளுக்கு அடிமையாகி இன்னும் அசாதாரண சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டு அமைதி இழந்து நிற்கும் உம் பிள்ளைகளை நீரே பொறுப்படுத்து பலப்படுத்தி திடப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தேவனே, உமது திருச்சந்நிதானம் ஒன்றே அமைதியையும் ஆறுதலையும் தர முடியும் என்ற பெருமூச்சுக்களோடும் கனத்த இதயத்தோடும் கலங்கிய விழிகளோடும் வந்திருக்கும் பிள்ளைகளை இரக்கத்துடன் நீர் பார்த்து அன்று காணாவூர் திருமணத்தின் குறையை நீக்கி நிறைவை அளித்தது போல எங்களது குறைகளையும் நீக்கி நிறைவை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முடைய அன்னையும் எங்கள் அன்னையுமாக இருக்கின்ற புனித கன்னிமரியாளுடைய திருவிழாவிலே நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் பகிரங்கமாகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் எடுத்து சொல்லிய இந்த விண்ணப்பங்களுக்கு தயவாக செவிசாய்த்து உம்முடைய திருவிழத்திற்கேற்ற நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற குமரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவிழமானீர். திருகவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு வந்ததாயிருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ளவும் திருமகன் என்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிரயணத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே மது மீட்பை மன மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வானதுதல்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது. ஆகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபரவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விடனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியின் உள்ளேற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உந்திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியவே. இயேசு தம் திருத்தூதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த சபத்தை நமது தேவைகளை நினைவில் கொண்டு உருக்கமாக கொண்டாடுவோம். நேற்று
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதில் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பிராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பாய்ந்து கொள்வோம். சம்மரியதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர், பேறு பெற்றோர் ஆண்டவரே. அன்பான சகோதரங்களே, இப்பொழுது திவ்ய நற்கருணை திருப்பந்தி ஆரம்பமாகின்றது. தயவுசெய்து நற்கருணை ஆண்டவரை மிகுந்த அன்போடு மரியாதையோடு எங்கள் கைகளிலே பெற்றுக்கொள்வோம். நற்கருணை பணியாளர்கள் வந்து நிற்கின்ற இடங்களிலே ரெண்டு வரிகளாக வந்து இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்வோம். தகுதி வாய்ந்த கத்தோலிக்கர்கள் மட்டும் இந்த திருவிருந்து பந்தியிலே அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நம்மாலே வாழ்விக்கும் அமுதான கோடைக்கு நன்றி நன்றி நன்றி. பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல் நற்கருணை கையிலே கொடுப்பதற்கு நாங்கள் உத்தரவு கொடுத்திருந்தோம். சில கேள்விகள் எண்ணத்திலே எழும்புகின்றன. இந்த நற்கருணையின் ஆதரவுக்கு இருக்க வேண்டிய பயபக்தி மறைந்து விட்டதோ? முன்னெல்லாம் முழங்காலையிலிருந்து நற்கருணை நாங்கள் பெறுவோம், பிற நின்று பெற்றோம். இப்போ வேண்டி சில பேர் அப்படி எறிகிறார்கள் வாய்க்குள். ரஜினிகாந்த் தோத்துருவேர் அப்படியான பழக்கங்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் எனது விருப்பம் நாங்கள் திரும்பவும் பழைய முறைக்கு போவன். கிறிஸ்து குணப்படுத்துவர், இஸ் அ ஹீலர். அவ்வளவு நம்பிக்கை இல்லாட்டா பிறையின் நாங்கள் சற்று சாதம் பெற வேண்டும். அவர் குணப்படுத்துவார் அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் நாங்கள் இயன்றளவு திரும்பவும் அந்த பழக்கத்திற்கு நாங்கள் போவோம். ஏனென்றால் அது ஆண்டவன் இயேசுவை பெறுகின்றோம், புனிதமானது அது பரிசுத்தமானது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடும். வெளிநாட்டிலே ஒரு 50 பேர் தான் கோயிலில் இருப்பார். அவர்கள் வடிவாக வந்து பக்கத்தில் போய் நின்று எடுப்பார்கள். இங்கே ஆயிரக்கணக்கில் நாங்கள் தவிர்க்க முடியாது. அவக்கண்டு போட்டுட்டு போகிறது இதெல்லாம் கண்டு கொண்டு வருகிறேன். இது நற்கருணைக்கு நாங்கள் அவமரியாதை செய்வது போல் வருமோ என்று கேள்வி இருக்கு. அன்படியால் கிறிஸ்து நம்மை குணப்படுத்துவார், குணப்படுத்துவர். அந்த நம்பிக்கையிலேயே நாங்கள் மீண்டும்
அந்த பழக்கத்திற்கு நாங்கள் திரும்ப வேண்டும். பிஹெச்ஐ சொன்னால் அவர் இருக்கட்டும். எங்களுடைய விசுவாசம் போரும் எல்லாத்துக்கும். நீங்கள் பிஹெச்ஐ சொல்கிற கேட்குறீங்க இல்லையே, கன பேர் மாஸ்கே போடு அப்படின்னு. நாங்கள் எங்களுடைய விசுவாசத்துக்கு நாங்கள் நிமிந்து நிற்கப்படாது. இது ஒரு என்னது உள்ளத்தில் இருந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களாகவே உணர்ந்து அதை செய்ய முன்வர வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, கிறிஸ்துவை காணுமுன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய செய்தரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிலம் தாழ்த்தி உரை ஆசீர் வேண்டுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்தி வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காலநிலை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு புதுமை மாதாவின் திருநாளை கொண்டாட கூடியிருக்கும் நீங்கள் உமது உங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் குடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மரியன்னையின் பக்தியிலும் சென்று வாருங்கள். அன்பான சகோதரங்களே, 2021 ஆண்டு இதே நாளிலே நாங்கள் தேவதாயாருடைய 400th ஆண்டு ஜூபிலி விழாவை ஆரம்பித்து வைத்தோம். 400 ஆண்டுகளுக்கு முதல் போர்த்துகேய படைத்தளபதி ஜால் நகர் முழுவதையுமே தங்களுடைய ஆளுகைக்கு கொண்டு வந்த பிற்பாடு இந்த ஜால் நகர் தேவதாயாருடைய பாதுகாவலிலே இருக்கும் என்று சொல்லி தேவதாயாரை இந்த மண்ணினுடைய பாதுகாவலியாக பிரகடனப்படுத்திய 400 ஆண்டுகள் நிறைவை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். 1000 நித்தியமாக எரியக்கூடிய ஒரு விளக்கை கொளுத்தி அந்த ஜூபிலி ஆண்டு நாங்கள் ஆரம்பித்தோம். 2021 ஆண்டு நாங்கள் எதிர்பாராத விதமாக பெரும் சவால்களை சந்தித்த ஒரு ஆண்டாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் நடமாட முடியாத முடக்கங்களுக்குள்ளே சென்று வந்தோம். நாங்கள் எதிர்பாராத பின்னடைவுகளை சந்தித்தோம், இழப்புகளை சந்தித்தோம். மீண்டும் நாங்கள் இந்த ஆண்டிலே புது தெம்போடு இந்த ஆண்டை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு மேலும் மேலும் தேவதாயாரிலே நம்பிக்கையோடு வளர வேண்டும் என்றத சவாலை விடுக்கின்ற ஒரு ஆண்டாகவே கழிந்து சென்றது. தேவதாயார் தன்னுடைய அற்புதத்தினாலே தொடர்ந்தும் இந்த மக்களை காத்து கொள்வார் என்றதிலே மீண்டும் நாங்கள் உறுதி பெற்றோம். இந்த நோயின் தாக்கம் ஜாழ்மண்ணிலே குறிப்பிடத்தக்க அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் விலகி சென்றதை நாங்கள் எல்லோரும் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டுமே ஒரு புதுமை ஆண்டாகவே மாறியிருக்கின்றது. ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள்
மகிழ்ச்சியாக கொண்டாடும் முகமாக சில செயல் திட்டங்களை இந்த ஆலயத்தை மையப்படுத்தி செய்திருந்தோம். புதுமை மாதாவினுடைய இந்த ஆலயத்தினுடைய வரலாறும் 400 ஆண்டுகளை தாண்டுகின்றது என்றது ஆய்வுகளினூடாக நாங்கள் காணக்கூடியதாக அமைகின்றது. ஆகவே தேவதாயாருடைய வரலாறை நாங்கள் தேட முற்பட்ட பொழுது எங்களுடைய மூதாதையர்களுடைய வரலாறையும் நாங்கள் கண்டுபிடித்தோம். 400 ஆண்டுகளுக்கு மேலாக கத்தோலிக்க மக்கள் இந்த பகுதிகளிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவருடைய விசுவாசத்தினாலே பல்வேறு விதமான அற்புதங்கள் இந்த இடங்களிலே நடந்திருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக அறியக்கூடியதாக அமைந்திருந்தது. ஆகவே இறைவனுடைய திருவிழத்தினாலே ஆரம்பமான இந்த ஜூபிலி ஆண்டு பல சவால்களை தந்தது, சில நிறைவுகளை தந்தது, பலவிதமான நம்பிக்கைகளுக்கு எங்களுக்கு சக்தியாக மாறியது. ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தேவதாயாருடைய பரிந்துரை எங்களோடு இருக்கின்றது என்பதை மீண்டும் உணர்ந்து கொண்ட இந்த ஆண்டிலே அவளுடைய தொடர் பராமரிப்பு எங்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழுவோம். இந்த ஜூபிலி ஆண்டினுடைய ஒரு கட்டமாக நாங்கள் இன்றைக்கு ஜூபிலி ஆண்டு மலர் ஒன்றை வெளியிட இருக்கின்றோம். இந்த இதோடு சேர்ந்ததாக சில ஜூபிலி ஆண்டு நினைவு சின்னங்களை எங்களுடைய இந்த ஆலயத்தை மையப்படுத்தி செய்கின்றோம். ஆகவே இது எல்லாவற்றிற்கும் அனுமதி தந்து இந்த விழாவை சிறப்பித்து மீண்டும் இந்த இடத்திலே எங்களோடு சேர்ந்து இறைவனுக்கு உன்னதமான திருப்பலியை ஒப்பு கொடுத்து அழகான ஒரு மறையுரையாற்றி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை தந்த எங்களுடைய அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஆயரவர்களுக்கு உங்கள் எல்லோர் சார்பிலேயும் தேவதாயாருடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவருக்கு நன்றிகளையும் எங்களுடைய பாராட்டுகளையும் அவருக்கு தெரிவிக்கின்றோம். அவர் எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற இந்த காலத்திலே எங்களுக்கு துணையாக வழிகாட்டியாக பல்வேறு நிலைகளிலே இருந்து எங்களை வழிப்படுத்துவதற்காக அவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னமென்று இந்த நாளிலே எங்களோடு சேர்ந்து திருப்பலி ஒப்பு கொடுத்த அனைத்து குருக்கள் துறவியர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். நேற்றைய நாள் நற்கருணை வழிபாட்டை சிறப்பித்த குரு முதல்வர், மறைக்கோட்ட முதல்வர் இவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து எங்களுக்கு எல்லாவற்றிலேயும் துணையாக இருக்கின்ற துறவர சபை அருட்சகோதரிகள், திருக்குடும்ப கன்னியர் சபை, திருச்சிலுவை கன்னியர் சபை, திருச்சிலுவை கன்னியர் சபையினருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பான சகோதரங்களே, நாங்கள் மீண்டும் இந்த ஜூபிலி விழாவினுடைய ஒரு அங்கமாகிய இந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தி வைப்பதற்கு சில திருவாளர் ஜோய் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கற்பின் கடலே, கருணையின் சுனையே, காணிக்கை தாயே, வாழ்க வாழ்க. எம் அன்புக்கும் அதி வந்தனைக்கும் உரிய யாழ் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கும், இங்குள்ள குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள் மற்றும் அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் புதுமைத்தாயின் ஆசிருடன் கூடிய காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடலலைகள் தாளாட்டும் குருநகரிலே பதிகொண்டிருக்கும் யாழ்ப்பாணத்தின் பாதுகாவலியாம் எம் புதுமை அன்னையின் 400 ஆண்டுகால பரிந்துரைக்கு இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறுகின்றோம். பொதுவாக இலங்கை திருச்சபை வரலாறு போர்த்துக்கேயரின் வருகையுடனே ஆரம்பமாகின்றது. பத்ருவாடோ எனும் அனுமதியை பெற்றுக்கொண்ட போர்த்துக்கேயர் தமது ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களிலெல்லாம் தம் வெற்றியின் நினைவாக உலகம் முழுவதும் மரியன்னைக்கு ஆலயங்களை எழுப்புவதை வழமையாக கொண்டிருந்தனர். அதே போன்றுதான் இலங்கைக்கு வந்த போர்த்துக்கேயர் யாழ்ப்பாணத்தில் தம் முதல் ஆலயத்தை இப்பகுதியில் கட்டியதாக வரலாற்று மூலாதாரங்கள் குறிப்பிடுகின்றது. அவ் ஆலயம் ஆரம்பத்தில் வெற்றிமாதா ஆலயம் எனவும், பிற்காலத்தில் நடைபெற்ற அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் அது புதுமை மாதா ஆலயம் என மக்களால் பெயர் பெறலாயிற்று. யாழ்ப்பாணத்தின் தளபதியாக இருந்த பிலிப் த ஒலிவேரோ 1621 யாழ்ப்பாண இராச்சியத்தை முழுமையாக கைப்பற்றி அந்த வெற்றியை புதுமை மாதாவிற்கு காணிக்கையாக்கினார். அத்தோடு
யாழ்ப்பாண இராச்சியத்தின் பாதுகாவலி புதுமை மாதா எனும் பிடகடனத்தையும் அறிவித்தார். அப்பிடகடனத்தின் அறிவிப்பின் 400வது ஆண்டின் நிறைவை நாம் ஆயர், குருக்கள், துறவிகள், பங்கு மக்கள் மற்றும் அன்னையின் பக்தர்களோடு இணைந்து பக்தி உணர்வுடன் வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவ் 400வது ஜூபிலி ஆண்டின் நிறைவாக புதுமை மாதா ஆலய அருட்பணி சபையினராகிய நாம் புதுமை மாதாவினதும் புதுமை மாதா ஆலயத்தின் வரலாற்றை உள்ளடக்கிய ஓர் நூலினை தற்போது வெளியிட உள்ளோம். இம்மகிழ்ச்சியான தருணத்தில் மீண்டும் இறைவனுக்கும் அன்னைக்கும் நன்றி கூறுகின்றோம். இறந்த காலத்தின் ஊடாக நிகழ்காலத்தை அறிந்து எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதே வரலாறாகும். அவ்வரவிலக்கத்துக்கு ஒப்ப புதுமை அன்னையின் ஆலயத்தின் 400 ஆண்டுகால வரலாற்றையும் முன்னோர்களின் விசுவாச வாழ்வையும் மீட்டி பார்ப்பதே இந்நூலின் நோக்கமாகும். அந்த வகையில் முதலாவதாக இந்நூல் பற்றிய ஓர் சிறு அறிமுகத்தை வனபிதா மைக் மயூரன் அடிகளாரை வழங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஆயர் அவர்களே, குருக்களே, துறவியர்களே, துறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க புனித அன்னையே! விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் ஆளும் அரசரை இருந்து உங்களை மீட்க பெறு பெற்றவர் நீரே. யாழ்ப்பாண இராச்சியத்தின் வரலாற்றில் புதுமை மாதா 400 என்னும் இந்த நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க அன்போடு விளைகின்றேன். இந்த அறிமுகத்திலே 2 நிகழ்வை உங்களுக்கு முன்னிலைப்படுத்தி உங்களுடைய வாசிக்கும் ஆர்வத்தை தூண்டி தொடர்ந்து இந்த நூலினுடைய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். 1614 ஆண்டு ஒரு மரத்துண்டு அன்னைக்குட்டி என்னும் அவருடைய பட்டறைக்கு அனுப்பப்பட்டது. ஒரு குருவானவர் அதை அந்த மர வேலை செய்கின்றவருடைய சிற்பம் ஒன்றை அன்னையுடைய சிற்பம் ஒன்றை செய்வதற்காக அதை அந்த பட்டறைக்கு அனுப்புகிறார். அவ்வாறு அனுப்புகிற பொழுது அந்த பட்டறையிலே பல்வேறு விதமான புதுமைகள் நிகழ்ந்தன. முதலிலே அந்த மரத்துண்டுக்கு மேலே ஏறி இருந்தவர் தூக்கி எறியப்படுகிறார். இரண்டாவது அந்த சிற்பத்தை செதுக்க விளைகின்ற அன்னக்குட்டி என்பவர் தூக்கி எறியப்படுகிறார். அந்த துண்டை தொட்டவர்கள் குணம் பெறுகிறார்கள். வெற்றி மாதா என்று அழைக்கப்பட்டு வந்த மரியன்னை அந்த நாட்களிலே இந்த புதுமைகளினாலே புதுமை மாதா என்று அழைக்கப்படல் ஆயிற்று. மக்களாலேயே தானாகவே அந்த புதுமை மாதா என்ற பெயர் பரலாயிற்று. இரண்டாவது நிகழ்வாக 1627 ஆண்டு தவக்காலத்துடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் பெரு வெள்ளத்தினாலே சூழப்பட்டது. அன்னையுடைய பெருந்துரை மூலமாக அந்த அன்று மாலை 2 மணிக்கு பின்பாக மீண்டுமாக இயற்கை சீற்றம் தணிகிறது. மக்கள் அனைவரும் இன்ப வெள்ளத்திலே மரியன்னையை போற்றுகின்றார்கள். இதுபோன்ற நிறைய புதுமை நிகழ்வுகள் இந்த நூலிலே வருகின்றது. இந்த நூலுக்குள் நுழைகிற பொழுது நாங்கள் ஆசி செயலிகளை பார்க்கலாம். திருத்தந்தையுடைய ஆசிகள், ஜாலாயருடைய ஆசிகள், ஓய்வு நிலையாருடைய ஆசிகள், கொழும்பு மறை மாவட்ட துணையாருடைய ஆசிகள் மற்றும் பங்கு தந்தை குருக்களுடைய ஆசிகள் அப்படியே போகிறது. வாழ்ச்சி செய்திகளாக பிரதேச செயலர் மற்றும் ஆலய அர்ப்பணி செயலருடைய வாழ்ச்சி செய்திகள் இடம்பெறுகிறது. ஆய்வுக் கட்டுரை வரிசைகளிலே 3 ஆய்வுக் கட்டுரைகள் இடம்பெறுகிறது. அதிலே குறிப்பாக செல்வி ஜூலி பிரகாசாசா எழுதிய வரலாற்று கட்டுரையும், பேராசிரியர் பானா புஷ்பரட்னம் எழுதிய ஆய்வுக் கட்டுரையும் எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் மீண்டுமாக தேடி சேகரிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது.
முன்னே நாள் பங்குத்தந்தையுடைய அனுபவ பகிர்வுகள், புதுமை மாதா பக்தி முயற்சிகள், புதுமை மாதா ஆலயத்தை சேர்ந்த குருக்கள் துறைகள் பற்றிய தகவல்கள், புதுமை மாதாவினுடைய புதுமைகள் பற்றிய சான்றுகள், கலை வழிபாடு சனசமூக நிலையம் ஆலய பராமரிப்பாளர்கள் பற்றிய விவரங்கள் இந்த நூலிலே இடம் வருகிறது. இறுதியிலே 5 பாடல்கள் இடம்பெறுகிறது. புதிதாக இந்த பாடல்கள் இசைக்கப்பட்டு இசை தட்டாகவும் உருவட்டுகளாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலை கொணர்வதற்கு பேராசிரியர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் அதிபராசிரியர்கள் இணைந்து ஒரு தரமுள்ள வரலாற்று நூலாக கொண்டு வருவதற்கு முனைந்திருக்கிறார்கள். கலையாளர்கள் இணைந்து இந்நூலுக்கு உரு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நூல் ஒரு தரமுள்ள நூலாக இருக்கிறது. இதை வாசிக்கிற பொழுது நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட ஜாழ் மறை மாவட்டத்துடைய வரலாற்றுகளை நாங்கள் இன்னும் இன்னும் ஆழமாக தேட வேண்டும் என்ற ஆவலை இது எங்களுக்கு தருகிறது. குறிப்பாக புதுமை மாதா பற்றிய வரலாற்று தேடலை குறுகிய காலத்திலே, ஒரு வருடத்திலே தான் இவர்கள் செய்திருந்தார்கள். அது இன்னும் நீண்ட நாட்கள் இடம்பெறுகிற பொழுது இன்னும் இன்னும் ஆழமான ஜாழ் மறை மாவட்டத்தினுடைய வரலாற்று தொன்மையை நாங்கள் தேடவும், எங்களுடைய ஆலயங்களுடைய இருப்பை ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும், எங்களுடைய மூதாதனுடைய பற்றிய தகவல்களை சேகரிக்கவும் கூடியதாக இருக்கும். புதுமைகளுடைய சான்றுகள் புனித பிரான்சிஸ்கன் சபையினுடைய மேலிடத்திலிருந்து அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அது சிறந்த சான்றுகளாக அமைகிறது. அதோடு எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய வரலாற்று திடலுக்கான அழைப்பாகவும் இது அமைகிறது. குறிப்பாக பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்கள் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார், மேற்கு நாட்டினர் வரலாற்று பதிவுகளை செய்வதிலே மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள், அதையும் செய்தார்கள். ஆனால் இலங்கையிலே கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய வரலாற்றை பதிவு செய்வதிலே மிகுந்த மந்த நிலையில் இருந்தார்கள் என்று அவர்களிடத்திலே இந்த நூலிலே குறிப்பிடுகின்றார். இந்நூல் அடிக்குறிப்புகளோடு இந்த கட்டுரைகள் வரையப்பட்டிருக்கின்றபடியினாலே பல்கலைக்கழக மாணவர்கள் எனும் புலமை சார்ந்தவர்கள் சார்ந்த அறிஞர்களுக்கு இந்த நூல் மிக தரமுள்ள நூலாக, பிரயோசனமுள்ள நூலாக இது அமைகிறது. அவை இந்த நூலை என்னுடைய சிறிய அறிமுகத்தை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கேன். நீங்கள் விருப்பத்தோடு இந்த புதுமை மாதா 400 என்ற நூலை வாசிக்க உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இரத்தின சுருக்கமாக தனது அறிமுகத்தை வழங்கிய அருட்தந்தை அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து நூல் வெளியீடு இடம்பெறும். யாழ்ப்பாண இராச்சியத்தின் வரலாற்றில் புதுமை மாதா 400, வெளியீடு புனித புதுமை மாதா ஆலய அருட்பணிச்சபை. இந்நூலினை வெளியிட்டு வைக்குமாறு அன்பிற்கும் அதி வந்தனைக்கும் உரிய ஜாழ் மறை மாவட்ட ஆயர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக எமது ஆலயம் சார்பாக பங்குமகன் திரு ஜேசுதாசன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து எமது தாய் பங்காகிய புனித ஜாகப்பர் ஆலய அருட்பணி சபையின் செயலர் அவரை அழைத்து நிற்கின்றோம். நன்றிகள். நன்றிகள். இந்த நூல் வழியோடு மிக முக்கியம் ஏனென்றால் எங்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நாங்கள் இழந்து விட்டோம். ஆகவே இப்படியான ஒரு நூல் வெளியீடு இந்த ஆலயத்தின் வரலாறு பற்றியெல்லாம் தருகின்றது. அதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன்.
ஆலய மக்கள் இதை முன்னெடுத்து செல்லுமைக்கு நான் பாராட்டுகின்றேன். நான் பல தடவை வந்து இங்கே இருக்கின்ற கிராதி படும் மோசம் என்று சொல்லிட்டு போகிறேன்னான் மரத்தில் ஒடுங்கோண்டு மிக இங்கே மிக அழகாக செய்திருக்கின்றார்கள். எல்லாரும் இந்த வெள்ளியில் போட்டு நாயனன் இந்த பீடத்தில் அளவுக்கு இது சரி வராதுன்னு சொல்லி இந்த முறை அதை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது நன்றி. நான் இதை படத்தை எடுத்த பொழுது இப்போ ரெண்டு வருடமாக நான் இந்த சுருபம் கொண்டு வர முயற்சியை கைவிட்டு விட்டேன். இருந்தும் விரைவிலே நான் கோவா பட்டண ஆயர் பேராயர் பிலிப் நராயோட தொடர்பு கொண்டு அதை கொண்டு வருவதற்கு ஆவண செய்வேன். இந்த கொரோனா இதிலே நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு முடக்கங்கள் இருந்தோம். எனக்கு ஒரு பயம், அவர் ஆர்ச்பிஷப்பாக இருக்கின்றவர் பதவி உயர்ந்து கர்தினாலாக போயிடுவாரோ, அதுக்கு மறுப்பு எதை தீக்கொண்டு வந்துடுவோம் அப்படின்ல மற்றவர்கள் ஓம் பண்ண மாட்டார். அவர் சொன்னார், நீர் இருக்க வேண்டிய இடத்து கொண்டுவோம், இன்னொரு சுருவம் என்று செய்து இந்த பட்ஜெட்டு நாங்கள் பாரமுண்டு. அதுபோல நான் அதை தொடரவில்லை. நான் இந்த ஆண்டிலே அதை தொடர்ந்து அந்த சுருவம் இங்கே வருவதற்கு ஆமென செய்வேன் என்று கூறிக்கொள்கின்றேன். அதற்காக மன்றாடும்படியாக வேண்டி நிற்கின்றேன். நன்றி. நான் சோதரங்களை மீண்டும் ஆயிரவர்களுக்கும் அது நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் பல முயற்சிகளை நாங்கள் செய்ய இந்த ஆலயம் சார்ந்த மக்கள் முயற்சி செய்தார்கள். ஒன்று ரெண்டு விஷயங்கள் கைகூடக்கூடியதாக இருந்தது. இன்னும் சில விஷயங்கள் இந்த ஆவண ரீதியாக வரலாற்று ரீதியான பதிவுகளை செய்வதற்கு அவர்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இனி வருகின்ற நாட்களிலேயும் அப்படியான சில விஷயங்களை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதன் வழியாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த ஜூபிலி ஆலய வாயில் வளைவு ஒன்றுக்கும் அடிக்கல் நாட்டவிருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான இந்த நிகழ்வுகளை ஆவணப்படுத்தல், வரலாற்றை பதிவு செய்தல் என்ற நிகழ்வுகளை ஆர்வத்தோடு செய்த புதுமை மாத ஆலய அருட்பணி சபையினருக்கு என்னுடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய செயலாளர் பொருளாளர் தங்களுடைய இந்த முயற்சியிலே விடாப்பிடியாக இருந்தார்கள். பல நேரங்களை பல முயற்சிகளை எடுத்தார்கள், பலரை சந்தித்தார்கள். ஆகவே இவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜூபிலி மலர் வெளியிடுவது மிக கஷ்டமானதாக இருந்தது. ஒரு கட்டத்திலே நாங்கள் வெளியிட முடியாத ஒன்ற நிலை கூட வந்தது. ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலே இந்த பிரிண்டிங் பிளேட்ஸ் இல்லை, ஒரு இடமுமே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய புனித வளனாராட்சிய அதிபர் அருட்தந்தை ரோஷான் அவர்கள் ஏதோ ஒரு வழியிலே இதை நாங்கள் குறைந்த அளவிலே வெளியிடுவதற்கு உதவி செய்து இதை எங்களுக்கு ஒரு ஆவணமாகி தந்ததிலே அவருக்கு தனிச்சிறப்பும் தனி நன்றியும் உள்ளது. ஏனென்று சொன்னால் இந்த காலத்தினுடைய பொருளாதார இடர்பாடுகளுக்குள்ளேயும் நாங்கள் சிக்கப்பட்டு விட்டோம். அவை இவடியான பல முயற்சிகளை எங்களுக்கு இந்த முயற்சியை வெற்றியளிக்க செய்ததிலே இந்த கத்தோலிக்க அச்சகம் எங்களுக்கு பெரும் பங்காற்றி இருக்கின்றது. அவர்களுக்கும் அதனுடைய அதிபருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு சேர்ந்து எல்லோருமே இந்த நிகழ்வுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினீர்கள், உங்களுக்கு நன்றி. சில அறிவித்தல்கள், இன்றைய நாள் 11:30 மணிக்கு மீண்டும் ஒரு திருப்பலி இருக்கின்றது. அதை அருட்தந்தை லோரன்ஸ் அவர்கள் தலைமையேற்று ஒப்புக் கொடுப்பார். மாலை 4 மணிக்கு திருச்சிறுவ பவனி இருக்கின்றது. 4 மணிக்கு சிவமாலை ஆரம்பமாகும். 4:30 மணிக்கு தேர் பவனி தொடங்கும். தேர் பவனியில் எல்லோரும் குழுவாக சேர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிற்கிற இடங்களிலே வாழுகின்ற இடங்களிலே நின்று கொண்டு தேவதாயாருக்குரிய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அந்த தேர் விழா ஒரு நன்றியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த துன்ப வேளைகளிலே தேவதாயாருடைய பரிந்துரையை நாங்கள் மன்றாடி காப்பாற்றப்பட்டோம். ஆகவே தயவு செய்து ஒரு பக்தி நிகழ்வாக மாற்றுவதற்கு எல்லோரும் ஒத்துழைக்குமாறும் வீண் சத்தம் சந்ததிகளை குறிப்பாக அந்த பட்டாசு கொளுத்துவதையெல்லாம் அன்போடு நிப்பாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சனிக்கிழமை கொடியிறக்கம் வருகின்ற சனிக்கிழமை கொடியிறக்கம் இடம்பெறும். இப்பொழுது நன்றி
அற்ற ஆலயத்தினுடைய செயலாளர் செல்வி ஜூலி அவர்களை அழைக்கின்றேன். பாவிசைத்து மகிழ்ந்து கொண்டாடும் பறவை இனமும், இயற்கையின் அசைவுகளோடு இணைந்து மகிழும் விலங்கினமும், கதிரவினின் கதிரினை பிரதிபலிக்கும் பனித்துளிகளும் கொண்டாடி மகளும் இனிய காலை பொழுதினில், காவலியாய் காத்தாய் 400 ஆண்டும், காலமெல்லாம் காப்பாய் இன்னும் பல ஆண்டுகள், யாழ்ப்பாணத்து பட்டத்து ராக்கினியாய் போத்துக்கேயரின் போர்களிலே துணையென இருந்தாய், துன்பமெல்லாம் தீர்த்து எம் ஆலயத்தில் உறைந்த தூயவளை மகிழ்ந்து கொண்டாடுகின்றோம். 400 ஆண்டு நிறைவில் நின்பதி வேண்டி 400வது ஆண்டின் நிறைவினை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி நிற்கும் இப்பொழுதிற்கு பின்னால் நீண்ட உழைப்பு உண்டு. இந்த உழைப்பினை நன்றியினால் நினைத்து கொள்ள எண்ணுகின்றோம். முதற்கண் அன்னையின் திருவிழாவினை எதுவித தடங்களுமின்றி கொண்டாடி மகிழ அனுக்கிரகம் செய்த இறைவனுக்கு எம் சிரம் தாழ்த்திய நன்றிகள். அடுத்து எம் மகிழ்ச்சி பெருக்கிற்கு அனுமதி அளித்து எம்மோடு உரையாடி எம் செயற்பாடுகளுக்கு துணையாக நின்று எம் நூலுக்கு அனுமதி அளித்து அதற்கு அழகான ஆசி உரையினையும் வழங்கி இன்றைய மகிழ்வின் திருப்பலிக்கு வருகை தந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து எம்மையும் எம் மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்திய எமது ஜாழ் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஜஸ்டின் பேர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களுக்கு எமது இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றோம். அத்தோடு அவரோடு இணைந்து திருநாள் திருப்பலியை ஒப்பு கொடுத்த அனைத்து குறவர்க்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். மேலும் காலை திருப்பலியினை தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்த ஜாழ் மறைமாவட்டத்தின் நிதி பொறுப்பாளர் அருட்தந்தை நேசநாயகம் அடிகளார் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து திருப்பலியை ஒப்பு கொடுத்த அருட்குறவர்களுக்கும் நன்றிகள். மேலும் நேற்றைய நற்கரணை பலியினை ஒப்பு கொடுத்து நற்கரணை ஆசீரையும் வழங்கிய ஜாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி ஜெபரட்னம் அடிகளாருக்கும் என் நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். மேலும் அவரோடு திருப்பலியில் பங்கெடுத்த அருட்குறவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நற்கருணையை இம்மத்தியில் கொண்டு வந்த அருட்பணியாளர்களுக்கும் நற்கருணை பவனியில் பங்கெடுத்து நின்ற அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நன்றிகள் பல. மேலும் தமது அழகான மறை உரைகளாலும் அறிவான சிந்தனைகளாலும் எமது நவநாட்களை அழகுபடுத்தி நின்ற கிளரேஷியன் சபையைச் சேர்ந்த அருட்பணி ரொனால்ட் ரூபன் அடிகளாருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். நவநாட்காலங்களில் திருப்பலியை நிறைவேற்றிய முன்னை நாள் பங்கு தந்தைகள் பங்கை சார்ந்த குருக்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள் உரித்தாகட்டும். மேலும் குறுகிய காலத்தில் எமது நூலினை அழகுற பதித்து உதவிய பாதுகாவலன் நிறுவன இயக்குனர் அருட்தந்தை ரொசான் அடிகளாருக்கும் அவரோடு உழைத்த பணியாளர்களுக்கும் நன்றிகள் பல. மேலும் எம் நூலுக்கு ஆசிரியர்களை வழங்கிய முன்னை நாள் ஆயர் மற்றும் கொழும்பு மறைமாவட்ட துணை ஆயர் ஜாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் மறைக்கோட்ட குறுமுதல்வர் ஏனைய குருக்கள் மற்றும் ஜாழ் பிரதேச செயலர் மற்றும் ஆக்கங்களை வழங்கிய அனைவருக்கும் எம் நன்றிகள். நவநாட்காலங்களில் ஏனைய திருப்பலி காலங்களிலும் நற்கருணையை வழங்குவதற்கு துணை நீக்கும் அருட்சகோதரிகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இத்திருவிழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாட நிதி உதவியையும் பொருளுதவியையும் வழங்கி நின்ற அன்னையின் பக்தர்களுக்கு எம் சிரம் தாழ்த்திய நன்றிகள். மேலும் எம் செயற்பாடுகளுக்கு துணை நின்று தவறும்போது தட்டிவிடவும் சோரும்போது தட்டி கொடுக்கவும் எம்மோடு இன்று வரை பயணம் செய்யும் எம் பங்கு தந்தை அருட்தந்தை ஜாவிஸ் அடிகளாருக்கும் உதவி பங்கு தந்தை நிலான் அடிகளாருக்கும் மற்றும் அருட்பணி மயூரன் அடிகளாருக்கும் அருட்தந்தை அருள்நேசன் அடிகளாருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஜாழ் மண்ணின் பாதுகாவலியே எனும் பாடல் தொகுப்பினை 400 ஆண்டுகளின் நிறைவை முன்னிட்டு இசையமைத்து வெளியிட்ட
சகோதரன் ரொபோட்ஸன் மற்றும் இசைக்கோர்ப்பை செய்துதவிய சகோதரன் சுதர்சன் அவர்களுக்கும் எமது நன்றிகள். மேலும் திருப்பலியை தமது பாடல்களால் மெருகூட்டி பாவிசைக்கும் பாடகர் குழாமினருக்கும் இசைக்கருவிகளை மீட்கும் இசைக்கலைஞர்களுக்கும் பீடத்தினை அலங்கரித்து திருப்பலியை சிறப்புடன் நிகழ்த்த உதவும் பீட பணியாளர்களுக்கும் ஒலி அமைப்பினை சிறப்புடன் செய்துதவிய ராஜ் சவுண்ட் உரிமையாளருக்கும் மற்றும் ஆலய வளவினை துப்புரவு செய்து உதவிய மாநகர சபை ஊழியருக்கும் அதனை ஏற்பாடு செய்து மின் விளக்குகளை பொருத்தி உதவிய மாநகர சபை குருநகர் வட்டார உறுப்பினர் அவர்களுக்கும் பீதி பாதுகாப்பினை மேற்கொண்ட கடற்சாரனருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஆலய வழிபாடுகள் சிறப்புற நடத்த உதவும் திருப்பண்ட அறை காப்பாளர் செல்வன் ஜீன் லக்ஷ்மன் மற்றும் வழிபாடுகளை ஒழுங்கமைத்து உதவும் செல்வி வதனி அவர்களுக்கும் இம்மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு ஆலய திருநாள் பலிகளை திறம்பட ஒழுங்கமைத்து இன்று வரை எம்மோடு பயணம் செய்யும் இளைஞர் யுவதிகள் அனைவருக்கும் நன்றிகள். மேலும் இன்று கைகளில் தவழும் நூல் உருப்பெற உதவிய மொழிபெயர்ப்பாளர்கள் ஒப்பு நோக்குனர்கள் கணனி தட்டச்சு செய்து உதவியவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிறைவாக ஜார் ஜாரை இத்தருணத்தில் நன்றி கூற நான் மறந்தேனோ அவர்களையும் நன்றியோடு நினைத்து அனைவருக்கும் அன்னையின் திருநாள் வாழ்த்துக்களையும் அன்னையின் ஆசீரையும் வழங்கி புதுமை அன்னையை வேண்டி நிறைவுபடுத்தி கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதோடு இந்த நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. அனைவரும் முழந்தால் படியிட்டு தேவதாயாருடைய ஆசீரை பெற ஆயத்தமாகுவோம். அன்னையினுடைய இறுதி ஆசிரை பெற ஆயத்தமாவோம். எங்களுடைய மனங்களில் இருக்கின்ற தேவைகள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நாங்கள் மனநிலை இணைத்தவர்களாக பின்வரும் ஆட்பறிப்புகளிலே பங்கு பெற்றுவோம். சர்வேசுரா சுவாமி இரகமா பாரும்
தன்னிமரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இறைவனை மன்றாடும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படியாக ஆண்டவரே புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.